டைரக்டர் டாக்டர் கார்த்திகேயன் பேசுறேன். இன்று உலகே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொடிய நோய் கொரோனா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 80,000 90,000 பேர்த்துக்கு வந்து இந்த நோய் வந்து இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதிகபட்சம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில 1,300 கேசுகள் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 74 கேஸ் வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தலான கொரோனாவை டீல் பண்றதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் தயார் நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு பேரழிவு இந்த கேஸ் ரொம்ப அதிகமானா, அதாவது ஒரு அரசாங்க மருத்துவமனையினாலையும் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும்போது தனியார் மருத்துவமனைகளையும் தயாராக இருக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதுபடி கோவையில நிறைய தனியார் மருத்துவமனைகள் இந்த கொரோனா தடுப்புக்காக தயார் நிலையில் உள்ளோம். எங்களுடைய கொங்குநாடு மருத்துவமனையும் கொரோனா தடுப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து கொண்டுள்ளோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அறிகுறின்னு எடுத்தோம்னா காய்ச்சல், இருமல், மூச்சு விடுவது, சிரமம், இது மூன்று தான் மெயின் அறிகுறிகளை கொரோனாவுக்கு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி யாரு வந்தாலும் அவங்களை இமீடியட்டா தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி உள்ளோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருமல் காய்ச்சல்னு வரும்போது அவங்களுக்கு தனி பிரத்யேக ஓபிடி, ஃபீவர் ஓபிடி கிளினிக்னு சொல்லி தனியாக உருவாக்கி இருக்கிறோம். அந்த ஃபீவர் கிளினிக்கு அந்த கொரோனா அறிகுறி இருக்கிறவங்க இமீடியட்டா டாக்டர்களால் பரிசோதனை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் நிலவும் போது அவங்கள அவங்களோட டிசீஸோட, அதாவது அந்த கொரோனா நோயோட தன்மையை பொறுத்து, ஒரு சில பேர்த்துக்கு அளவான மூச்சுறதுக்கு சிரமமோ அல்லது வெறும் காய்ச்சலோ அல்லது அளவான இருமல் மட்டும் இருக்கும், அவங்கள தனிமைப்படுத்தினா மட்டுமே போதும். தனிமைப்படுத்தி அந்த வார்டில் வந்து அவங்களுக்கு தேவையான மருந்துகள் மட்டும் கொடுத்து அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சா போதும். ஆனா அதே கொரோனா இருக்கிற ஆரம்பத்தில் அளவான அறிகுறிகளே உள்ள, அதாவது அளவான மூச்சு திணறல் அல்லது அளவான இருமல் அல்லது அளவான காய்ச்சல் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த கொரோனாவோட தொற்று அதிகமாகி அவங்களுக்கு வந்து நோய் தாக்கம் அதிகமாகி மூச்சு திணறலோ அல்லது மூச்சு விடுவதில் ரொம்ப சிரமமோ ஏற்பட்டால் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஐசியூ வார்டில் மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் இதில் முக்கியமான சொல்ல வேண்டியது என்னன்னா, பொதுவான ஐசியூ வார்டையும் கொரோனா இருக்கிற பேஷண்ட்டையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஐசியூ வார்டில் வைக்க முடியாது. அதற்காக தனியாக கொரோனா பேஷண்ட்டுகளை வைத்தியம் செய்வதற்கு தனியான ஐசியூ வார்டு ஏற்படுத்த வேண்டும். அதற்காக எங்களிடம் தனி பிளாக் வசதி உள்ளது. இந்த பிளாக்கில் சாதாரண பேஷண்ட்டுகள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த பிளாக்கில் கொரோனா அறிகுறி, கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி கொரோனா தொற்று உறுதி செய்து விட்டால் அவர்களுக்கு ஏதேனும் மூச்சு திணறல் அதிகமானால், அவர்களுக்கு ஐசியூ ஃபெசிலிட்டி தேவைப்பட்டால் எங்களிடம் 15 பெட்டு கொண்ட தனி கொரோனா ஐசியூ ஃபெசிலிட்டி உள்ளது. அந்த ஐசியூவை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுதான் எங்களுடைய பிரத்யேக கொரோனா ஐசியூ. இங்கே இருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கொரோனா தொற்று அவர்களுக்கு வராமல் இருக்க, மற்றும் அவர்களிடம் இருந்து தொற்று மித்த நோயாளிகளுக்கு பரவாமல் இருக்க அவர்கள் அனைவரும் முழு உடல் கவசம் அணிந்துள்ளனர். அவர்கள் அவர்களுக்கு தொற்றாமல் இருக்க கைக்கவசம் அணிந்துள்ளனர். அவர்களுக்கு சுவாசம் மூலியமாகவும் அது செல்லாமல் இருக்க N95 மாஸ்க் அணிந்துள்ளனர். அவர்களது மூச்சில் அல்லது முகத்திலோ கொரோனா அறிகுறி உள்ளவர்களின் செக்ரீஷன்ஸ், அதாவது எச்சிலோ அல்லது தும்மலோ அல்லது அந்த காற்று மூலியமாக மாஸ்க் இருந்து கொரோனா தொற்று அவங்களுக்கு வராமல் இருக்க ஃபேஸ் ஷீல்டு அனைத்தும் அணிந்துள்ளனர். இங்கே நமது ஐசியூவில் கொரோனா தொற்று அதிகமானால், மூச்சு திணறல் அதிகமானால் அவர்களுக்கு உபயோகப்படுத்தும் வென்டிலேட்டர் கருவி உள்ளது. நாங்கள் 10 வென்டிலேட்டர் கருவி இதற்காக பிரத்யேகமாக தயார்படுத்தி உள்ளோம். மானிட்டர் கருவி உள்ளது. பேஷண்ட்டுகளுக்கான ஆக்சிஜன் சேச்சுரேஷன், பல்ஸ், பிபி மற்றும் அவர்களுடைய பிளட் ப்ரெஷர் அனைத்தையும் மானிட்டர் செய்வதற்காக மானிட்டர் வசதி உள்ளது. மற்றும் பேஷண்ட்டுகளுக்கு எப்பொழுது தேவையோ, ஏதேனும் திடீரென்று மாரடைப்பு வந்துவிட்டால் அவர்களை மாரடைப்பிலிருந்து மீட்க டிஃபிபிரில்லேட்டர் கருவி எங்களிடம் உள்ளது. மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பெட்டுகளுக்கும் சென்ட்ரல் ஆக்சிஜன் சப்ளை, சென்ட்ரல் வேக்யூம் சப்ளை அனைத்து ஃபெசிலிட்டிஸும் உள்ளது. இந்த கொரோனா ஐசியூவுக்கு இருக்கும் ஏர் கண்டிஷன்
தனி ஏர் கண்டிஷனாக உள்ளது. இதனால் மித்த பேஷண்ட்களுக்கு இந்த ஏர் கண்டிஷனில் இருந்து செல்லும் காற்று அவர்களுக்கு செல்லாமல் இருக்கும் என்று அதற்கும் நாங்கள் கேர் எடுத்துள்ளோம். ஆகையால் இது எங்களுடைய கொரோனா ஐசியு. இங்கே இருக்கும் கொரோனா ஐசியுவில் நாங்கள் 15 ஐசி இன்டென்சிவ் கேர் பேஷண்ட்டுகளை வரை அனுமதித்து வைத்தியம் செய்வதற்கான ஃபெசிலிட்டிஸ் வைத்துள்ளோம். 10 வெண்டிலேட்டர் வசதிகள் உள்ளது. மற்றும் இங்கே அனைத்து பேஷண்ட்டுகளுக்கும் தேவையான சென்ட்ரல் ஆக்சிஜன் சப்ளை, வேக்யூம் சப்ளை அனைத்தும் உள்ளது. இங்கே கொரோனா தடுப்புக்காக தனியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், இந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்ற பேஷண்ட்டுகள் யாரையும் இவர்கள் வைத்தியமோ அல்லது தொடவோ மாட்டார்கள். இங்கே 4 ஷிப்டுகள் பொருத்தி அதற்கு ஒவ்வொரு ஷிப்டிலும் தனி டாக்டர்கள் மற்றும் தனி செவிலியர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த கேம்பஸிலேயே இருந்து கொண்டு பேஷண்ட்டுகளை பார்த்துவிட்டு இந்த கேம்பஸிலேயே அவங்களுக்கு தனியாக ஓய்வெடுக்கும் விடுதியும் கொடுத்துள்ளோம். மருத்துவர்களாக நாங்கள் இந்த நிலைமைக்கு கண்டிப்பாக தயாராக இருக்கிறோம். நோயாளிகள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். கண்டிப்பாக நாம் ஒன்றிணைந்து இந்த நோயை போராடி வெல்வோம். இதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். இது நான் முன்னாடியே சொன்னபடி கொரோனா தொற்று இருக்கும்போது, கொரோனா தொற்று இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கும் போது ஐசோலேஷனாக பேஷண்ட்டுகளை வைப்பதற்காக ஐசோலேஷன் வார்டு ரெடி செய்துள்ளோம். இந்த ஐசோலேஷன் வார்டில் அனைத்து ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் செய்துள்ளோம். அந்த ஐசோலேஷன் வார்டில் இருக்கும் பேஷண்ட்டுகளை கவனிக்க பிரத்யேகமாக தனி டாக்டர்கள் மற்றும் தனி நர்ஸுகள் உள்ளனர். இந்த ஐசோலேஷன் வார்டில் பேஷண்ட்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க அவர்களுக்கு என்று தனி ரூம் அமைத்துள்ளோம். அந்த தனி ரூமில் பேஷண்ட் இருப்பதற்கான படுக்கை மற்றும் அந்த பேஷண்ட் தனியாக உபயோகிப்பதற்காக அவருக்கு என்று தனி பாத்ரூம் வசதியும் செய்துள்ளோம். இது எங்களுடைய கொரோனா தொற்று அறிகுறி இருக்கும் பேஷண்ட்டுகளை பார்ப்பதற்காக நாங்கள் அமைத்துள்ள கொரோனா ஐசோலேஷன் வார்டு. பிரத்யோகமாக புறநோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை புறநோயாளிகள் மையம். இது அரசாங்க வழிகாட்டுதலின் பேரிலும் வழிகாட்டுதலின் பேரில் நோயாளிகள் 1 மீட்டர் இடைவெளி நிற்பதற்காக அமைக்கப்பட்டு பள்ளி புறநோயாளிகள் சிகிச்சை மையமாக இது திகழ்கிறது. இதில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக பிபிஇ அவங்களோட ப்ரொடக்ஷன் செல் ப்ரொடக்ஷனோடதுக்காக தயார் நிலையுள்ளார்கள். நோயாளிகள் அரசாங்க வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கப்பட்ட புறநோயாளிகள் கொரோனா வைரஸுக்காக கட்டப்பட்ட நோயாளிகளுக்கான சிகிச்சை பிரிவாக இது கருதப்படுகிறது.